ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ரொம்பவே பழைய ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுவும் துளி கூட எண்ணெய் இல்லாமல் வெறும் ரெண்டு பொருளை வச்சு நாம் இந்த ஸ்நாக்ஸை செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியும் ஹெல்த்தியும் கூட ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்நாக்ஸு இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ப்ரேண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது ரெண்டுமே என்னென்னா தேங்காய் துருவல் பச்சரிசி நம்ம எந்த அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கலாம் அதை நல்லா ஊற வச்சு அரிசியை கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக உடனே செஞ்சிடலாம் ஒரு பாத்திரம் இந்த மாதிரி நம்ம மண் சட்டியில் கிடைக்கிற பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும் இது வந்து இந்த பக்கம் பாதி எதுக்காக உடச்சிருக்கோம்னா ஒரு கடாய் மாதிரி இருந்தால் நம்ம ஊற்றி எடுக்க ஈஸியாக இருக்கும் இது வந்து சட்டி அதனால் அதை வந்து உடச்சிட்டு பாதியில் மீதி பாதியில் வச்சுருக்கோம் இந்த மாவு எடுத்து நேராக அப்படியே அந்த பா பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டுருணும் தட்டு போட்டுட்டு இதில் ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சின்ன துணியை நம்ம கிழித்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அதை எடுத்து இதுக்கு மேலே இப்படி சுற்றிட்டு இது கொஞ்சம் நேரத்தில் வெந்துட்ட உடனே நம்ம இந்த துணியை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்நாக்ஸை எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இப்போ போது மறுபடியும் இதை வைக்க போகிறோம் இதுதான் இதெல்லாம் நம்ம செய்கிறது ஆனால் எண்ணெய் வந்து ஒரு துளி கூட நமக்கு தேவையே படாது இந்த மாதிரி சட்டியில் வை போது ரொம்ப உப்பிக்கிட்டு பஃபல்லாக வரும் இதே கடாயிலையும் செய்யலாம் ஆனால் கடாயில் செஞ்சால் அந்த அளவுக்கு உப்பி வராது சும்மா அப்படியே தட்டையாக இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உப்பி வரும் நான் இதை ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே பழைய ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லாங்க இதை வேறு எதுவுமே சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட இதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் வந்து ரெண்டு பதம் அதாவது ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு நம்ம தேங்காய் சேர்க்குறோம் அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் போல் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சுவை வந்து நம்ம ஈக்குவலான குவான்டிட்டியில் போடும்போது செம சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த துணியை நம்ம எடுத்துட்டு இந்த தட்டை எடுத்துடலாம் இந்த தட்டை இப்படி எடுத்துட்டு இது பாருங்கள் இப்படி இப்போ வந்து இந்த சட்டி நல்லா சூடாகலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பகுதி அதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒட்டியிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல இன்னும் இந்த சட்டி வந்து கருப்பாக ஆகவே இல்லை அதனால் அந்த பக்கம் சூடு இல்லைனால இது வந்து எழும்பி வரலை இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம ஊற்ற ஊற்ற ஒரு நாலஞ்சு முதல்ல செஞ்சுக்கிட்டோம்னா அப்புறமா வந்து அதை நல்லா மேலே வந்து நல்லா எழும்பி வரும் நம்ம இதை இன்னொரு தடவை அப்படியே ஊற்றிட்டு செஞ்சுக்கலாம் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சிட்டோபிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் தேங்காய் வெல்லம் துருவல் கூட வச்சு செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டுங்க நல்ல தண்ணி மாதிரி அரைச்சிட்டு இப்போ ஒரு நாலு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தேங்காய் துருவி போட்டு அரிசியும் தேங்காய் துருவலையும் ஒன்றா நல்லா அரைச்சி எடுத்துட்டு உடனே இதை செஞ்சிடலாம் டைமிங்கே தேவையில்ல புளிக்க வைக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி எந்த டைமிங்கும் கிடையாது அதோட தண்ணியோட கன்சஸி பார்த்திங்கன்னா கெட்டியாக இல்லை நல்லா தண்ணி ஊற்றியே நம்ம செஞ்சுக்கலாம் இதை நிறைய செய்யலாம் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அனல் வந்து நல்லா வச்சோம்னா தான் உள்ளக்குள்ளே நல்லா வெந்து வரும் அதோடு வந்து நம்ம இந்த மேலே விற்கிற தட்டோட நம்ம துணி ஒன்று போடுறோம் இல்லைங்களா அந்த துணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இது வேகம் ஈரப்பதம் வந்து அதில் இருந்து இறங்கும் இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல எண்ணெயே போடலைங்க நம்ம எவ்வளோ சூப்பராக செஞ்சு விட்ற பாருங்கள் இன்னுமே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகலை ஏன்னா சூடு வந்து இன்னுமே பத்தலை அந்த பக்கம் இது மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு செஞ்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் நல்லா சூடான அப்புறமா சட்டி ஃபுல்லாக எப்படி கருப்பாகிடுது அதுக்கப்புறமா எப்படி ஈஸியாக வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த துணி வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதாவது துவைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதிலேருந்து எடுத்து நம்ம வந்து பக்கத்தில் ஒரு தண்ணி பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் போட்டுக்கணும் மறுபடியும் அதை எடுத்து அப்படியே செஞ்சுக்கணும் இப்போ அதை சைடில் இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ஊற்றி பார்க்கலாம் இப்போ வந்து அப்படியே ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லி ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த மேலே சைடில் இன்னும் கொஞ்சம் கருப்பாக ஆகலை ஏன்னா இது எந்த அளவுக்கு வந்து சட்டி நல்லா சூடாக இருக்கோ அளவுக்கு ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம சட்டியிலேயே செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டாமையே வரும் எண்ணெயே போடாமல் நம்ம இட்லி தோசை செஞ்சாலுமே கூட அப்போ எது செஞ்சாலும் எண்ணெய் பயன்படுதுன்னா நம்ம செய்வோம் ஆனால் இதில் நம்ம சுத்தமாக எண்ணெயே போடாமல் செய்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல நாலு பக்கமும் நல்லா சூடாயிடும் அதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றி செஞ்சோம்னா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண்கடாய் மண்கடாயை வைக்கிறது இல்லைங்களா அந்த கடாய் இது வந்து சட்டியாக இருந்தாலும் இது வந்து ஒரு சைடு வந்து உடைச்சிருக்காங்க இது இந்த சைடு வந்து உடைக்கல பாருங்கள் ஏன்னா பாதி வந்து உடைச்சிட்டு நம்ம எடுக்கிற சைட் மட்டும் உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் மற்றபடி இன்னொரு இதுக்காக வந்து அந்த கடாய் மண்கடாய் இருக்கு அதில் செய்யலாம் சட்டிலையும் ஏன் சுற்றி கூட உடச்சிட்டு வெறும் அடியில் மட்டும் வச்சு கூட செஞ்சுருக்கலாம் அப்போ வந்து நல்ல ப நாலு பக்கமும் நல்ல ஈக்குவலான நெருப்பு வந்திருக்கும் அப்போ வந்து ரொம்ப ஒட்டாமல் சூப்பராக வரும் இதுலேயுமே சுத்தமாக ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நெருப்பு இல்லை பாருங்கள் இந்த லாஸ்ட்டு அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தீ அதிகமாக வரல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக இப்படியும் ஒட்டி வருது அவ்வளோதான் நான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவ்வியாக நம்ம மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குது நம்ம எந்த பேக்கிங் சோடாவோ உப்பு எதுவுமே போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம் பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குது நம்ம ஊற்றுற மாவு எப்படி ஃப்ளாட்டாக நிற்குது பாருங்கள் ஆனால் நம்ம ஊற்றிட்ட அப்புறமா இது வெந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்பிக்கிட்டு நல்லா ப்ளஃஃபியாக இருக்குது அதை உடச்சி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இது நைட்டில் செஞ்சுட்டு சாப்பிட்டோம் மீதி இருந்தது வந்து அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டோம் அது இன்னும் சூப்பராக இருந்தது செஞ்சு வச்சிட்டோம் அடுத்த நாள் காலையில் அப்படியே சாப்பிட்டுட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது வெள்ளம் வந்து இங்கே தண்ணி மாதிரி வெள்ளம் கிடைக்கும் கடையில் அந்த வெள்ளத்தில் தொட்டு சாப்பிட்டா செம சூப்பராக இருந்தது எனக்கு இது தெரியவே தெரியாது எப்படி செய்வாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்ம ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புது வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் வீட்டுக்குள்ளேயே இருங்க கொரோனா டைம் முடிகிற வரைக்கும் பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்